ஹாய், ஹலோ, வணக்கம். லிசன், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பர்க்லாட்டை எப்படி நம்ம பேகை தைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் ரவுண்டு பேக்கை, அதோட மாடலை உங்களுக்கு காமிக்கிறதில்ல. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதை நான் உங்களுக்கு பேக் சைடு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் இப்போது உங்கள் பேக்கை தச்சு முடிச்சிட்டிங்களா குழந்தைங்க? தச்சு முடிக்கலைன்னா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நான் தச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரவுண்டு ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக தைக்க சொன்னேன். ஒரு லெவல் வரைக்கும், இது வரைக்கும் தச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி இது வரைக்கும் தைக்க சொன்னேன். அந்த பேக்கில் தான் நான் இப்போது இந்த கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அட்டாச் பண்ணுறது, எப்படி ஜிப்பை தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட மாடல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதுதான் இந்த பேக்கோட மாடல், எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. சிம்பிள் பேக் தான், பட் சின்ன குழந்தைங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீங்கள் இதை தைக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சரியா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். பாய்.